Nanmaike Naam, Disc 2, Chapter 68 and Speech 26, Date 3rd June 2013, Duration 23 minutes and 48 seconds, Title Force 1 for Peace, NMK, Non-Measurable Knowledge, Thanks. பயம் என்ற தூண்டுதலை மதியுங்கள். பயம் நேர்மையானது. அந்த நேர்மை உங்களை அந்த பயத்திலிருந்து விடுதலை பெற செய்யும். காரணம், பயம் என்ற ஒன்று நிச்சயமாக நமது அனைத்து விதமான தன்மைகளையும் ருசிக்க வைக்கும் ஒரு இண்டிகேஷன், அல்லது ருசிக்க மறக்கும் தருணங்களை ஞாபகப்படுத்தும் ஒரு உந்துதல் சக்தி. பயம் நிதானிக்க செய்யும். ஆனால் அந்த பயத்தை நிதானிக்க செய்யும் அந்த நீடித்த அருளில் நாம் மூழ்கி இருக்கும் பொழுது, ஆனால் நாம் காட்சி மயக்கத்தில், அதாவது நிலை குலைந்த, இங்க குறைந்த என்பதும் குலைந்த என்பதும் ஒன்று, நீடித்த அந்த பெருஞ்சுகத்தில் நமக்கு வரும் பயம் என்பது நம் உள்ளார்ந்த தன்மை, ஒரு சேஞ்ச் ஓவர். ஆனால் காட்சி மயக்கத்தால் தோற்ற பிழையால் ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொண்டு ஒருவருக்கு நாம் துரோகம் செய்கிறோம் என்ற தாழ்வு மனப்பான்மை, இவ்வாறு வரும் பயம் தண்ணீரை கடப்பதற்கு வரும். ஆனால் தண்ணீரும் நான் தான், அந்த தண்ணீரில் உள்ள குளிர்ச்சியை நாம் உணராததே அந்த பயம் என்ற சூடு. இங்கு பயம் என்பது குளிர்ச்சி இன்மையையும் குறிக்கும், குளிர்ச்சியை உணரத் தவறிய வெப்பமான சூழலையும் குறிக்கும். அதனால் வெப்பமும் குளிர்ச்சியும் வேறு வேறு என்ற பேதமே நம்மளுடைய காட்சி மயக்கத்தால் வரும் பயம். ஆக பயம் என்ற ஒன்றை இவ்வாறு குழப்பிக் கொள்ள வேண்டாம். எல்லாமே ஒரே பயம் என்று தீர்மானியுங்கள். அந்த பயம் என்ற தூண்டுதலை மதியுங்கள். அப்பொழுது அந்த பயத்தை விரட்டொழிக்கலாம். எல்லாமே நன்மைக்கான பாதைக்காக நாம் செல்லும் பொழுது இந்த உலகம் இரண்டாகத்தான் இருக்கிறது. காலையாகவும் மாலையாகவும், இரவாகவும் பகலாகவும், வெளிச்சமாகவும் இருளாகவும். அப்படியானால் நன்மை தீமை எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. நான் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை என்று கூறுவது நாம் புதியனவாக புதிய உலகத்தை, புதிய உலகத்திற்கான அடித்தளத்தை அழுத்தமாக இந்த பஞ்சபூதங்களின் துணை கொண்டு பகுத்தறியும் நோக்கத்தோடு, எல்லையில்லா பேரறிவு ஒன்றே இங்கு வியாபித்திருக்கிறது என்ற தைரியத்தில், என்ற கௌரவத்தில், என்ற மகா சக்தியின் உறுதியில் நாம் அடித்தளம் இட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த அடித்தளத்தில் இருந்து நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்குதலை உயர்ந்த நோக்கத்தோடு, அதாவது பேராற்றலின் துணை கொண்டு நாம் விளக்கிக் கொள்வதே இந்த முயற்சி. ஆக பயம் என்ற தோன்றுதல், சோர்வு என்ற சலிப்பு தன்மை, இவை எல்லாமே நன்மைதான். ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மையை காணுங்கள். சோர்வு என்பது என்ன? சோம்பல் ஏன் உருவாகியது? ஏதோ ஒரு காரியம் நமக்கு சலிப்பை தந்திருக்கிறது, அல்லது அந்த சலிப்பு, அதாவது சகிப்பு தன்மையை நம்மிடம் இருந்து, அதாவது பொறுமையாக கருணையாக நம்முள் குடிகொண்டிருந்த அந்த பேராற்றலை எங்கோ ஒரு தருணத்திற்காக, வேற்று முயற்சிக்காக நாம் அந்த உயிரோட்டத்தை அல்லது உயிர் சக்தியை விரயம் செய்திருக்கிறோம் என்று பொருள். அந்த விரயம் ஏன் நிகழ்ந்தது? எதற்காக நிகழ்ந்தது? அந்த நிகழ்ந்ததின் போது நமக்கு என்ன ஒரு தன்மை ஏற்பட்டது? அந்த தன்மை சுதந்திரமாக இருந்ததா? அந்த சுதந்திரத்தில் நமக்கு இன்பம் ஊற்றெடுத்ததா? அந்த இன்பம் நமக்கு எதிர்காலத்தை பற்றிய பயத்தை தெரிவித்ததா? அல்லது நிகழ்காலத்திலேயே தோய்ந்து கொண்டிருக்கும் புது உணர்வை, அதாவது புத்துணர்வை, அதாவது புதுமைக்கு முந்தி செல்லும் உத்தரவை பிறப்பித்ததா? இந்த கேள்விகளோடையே நாம் இருப்போம்.
இந்த கேள்விகள் மட்டுமே வேண்டும், பதில் வேண்டாம். பதில் நமக்கு தெரியும், ஒரே பதில் தான் உள்ளது. இது ஒரே ஆற்றல், ஒரே இயக்கம். இது எவ்வாறு எங்கனம் உருவாகியது யாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, சொல்ல தெரியாது. இந்த மூன்றும் ஒரே நிலை, சொல்லக்கூடாது, சொல்ல தெரியாது, அறியாதது. அறியாதது ஒன்றே ஆக்கமானது. ஆக்கமானது இங்கு பேராற்றலாக வியாபித்திருக்கிறது. நாமே அந்த பேராற்றல் என்ற உயர்ந்த சிந்தனையை தவிர வேறெங்கும் வேற ஒன்றும் வேறெங்கும் வேறு ஒன்றும். இது ரெண்டும் ஒரே நிலை, ஒரே அர்த்தம். நன்றாக பிரித்து அறிவித்து புரிந்து கொள்ளுங்கள். பிரித்து அறிவித்தலை நீங்கள் பணியாக, உங்களின் ருசியாக, உங்களின் தேடலாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வாழ்வை இயல்பாக்குவதற்கு ஒப்பான அந்த சுகமளிக்கும் செயலிலேயே நாம் மூழ்கி திளைப்போம். இதுவே இறையடியார்கள் என்ற நிலைக்கு நம்மை இழுத்து சொல்லும் ஒரு அற்புத தவம். இது தொடரும் வளரும் மலரும் இனி கனவும் நினைவும் புனையே. தொடர்ந்திடும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரும். இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம். இதயம் இடம் மாறும், இளமை பரிமாறும். அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இறம் தரும் கா காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம். இனி காமன் கலைகளை பிறந்திடும் ராகம் புதுமோகம். இந்த தவத்தை ஓர்ந்திருப்பது சும்மாவிருப்பது என்பது சும்மா இருப்பது அல்ல, சுமையை தவிர்ப்பது. சும்மா இருப்பது என்பது சுமையை தவிர்ப்பது. சுமை என்பது ஒன்று இல்லை. சுமை என்ற ஒன்று பாரமாக நம் வார்த்தைகளில் அல்லது நம் அழுத்தத்தில் நம் அர்த்தத்தில் வந்து சேருமேயானால் அந்த சேர்வது என்பது சோர்வை தரும் ஒரு குணம். அந்த குணம் என்பது நமது சுதந்திர தன்மை, அதாவது சுதந்திர தன்மையில் இருந்து விலகி நிற்கும் அல்லது விலக வைக்கும் ஒரு மாயை. அந்த மாயை என்ற வஞ்சனையை நாம் பழிக்கும் செயலாக, அதாவது அந்த வஞ்சனையோடு இணங்க மறுப்பதே ஒரு பழிப்பு செயலாக, மற்றவரின் மீது எரிச்சலை தூண்டும் நடவடிக்கையாக நாமே உருக்கொண்டு அந்த சூழ்நிலையின் கைதியாக மாறுகிறோம். அந்த மாறுதலை, அந்த வஞ்சனையை நாம் பழிக்க வேண்டும். ஆனால் அந்த பழிப்பு செயல் பிறரோடு யுத்தம் தொடுக்காமல், பிறரோடு பொறாமை கொள்ளாமல், பிறரோடு போட்டி போடாமல், பிறரோடு தாழ்வு கொள்ளாமல், தாழ்வு உயர்வு என்று பார்த்து பிரிக்காமல் இருக்க சுய உணர்வுடன் சிந்தித்துணர்தலே எல்லையில்லா பேரறிவோடு நாம் இணைந்திருக்கும் பந்தத்தை உறுதிப்படுத்துவதும் நிலைப்படுத்துவதும் இன்னும் மகா தவம் ஏற்றி மகா பெரும் ஆற்றலாக உலகெங்கும் சொர்க்கபுரியாக ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இன்பம் மட்டுமே குதூகலமிட்டு இன்பம் மட்டுமே பூரிப்படைய செய்யும் உயரிய நிலையில் குளிர்ந்த தன்மையில் அனைத்தும், அதாவது குளிர்ந்த தன்மை என்றால் நம்மை சிலிர்க்க செய்யும் இதமான காற்றாக, அந்த காற்றில் வெளிச்சம் சற்று மென்மையாக, அதுவே அந்த குளிருக்கு இதமான சூழலாக, அது இசையாக வரலாம், அது குளிர்வூட்டும் அல்லது வெப்பமூட்டும் அல்லது ஒரு பெண் வடிவமாக அல்லது நட்சத்திரமாக அல்லது குயில் கூவும் ஒளியாக அல்லது மலை சாரலாக தூறலாக, அந்த மலை துளி என் காலுக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஆறுகளில் பட்டு அதில் எழும் ஒரு ஓசை இருக்கிறது. அந்த ஓசை கூட என் செவி மடலை அழகாக தாளாட்டுவதாக. அந்த தாளாட்டுதல் நான் தாயாரின் மடியில் உறங்கிய அந்த பருவத்தையும் காட்ட வேண்டும், என் தாரகையோடு சங்கமித்த சரசங்களையும் காட்ட வேண்டும். அந்த சரசங்களால் விளைய போகும் செல்வங்களோடு இணைந்து குதூகலிக்கும் மகிழ்ச்சி தருணங்களாகவும் இவ்வாறு எல்லாமும் கலந்த ஒரு வண்ணமயமான மாயாஜாலமான, அதாவது மாயத்திற்கு ஜாலம் காட்டும் நம் தனித்துவம் அதுவே மாயாஜாலம். அதாவது மாயையால் மயங்காமல் மாயையை நமக்கு மண்டியிட்டு ஏவல் புரிய செய்யும் அந்த வித்தை, இதுவே வித்யா கர்வம். இந்த வித்யா கர்வத்தை கருணை வடிவமாக்கி, அந்த கருணையை நமது உத்வேகமாக்கி, இந்த உலகை அனைத்தும் இவ்வாறு
சுவனபதிகளாக மாற்றும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒரு புதிய உலகத்தை படைத்து ஒவ்வொருவரும் புதிய உலகத்தின் உயர்ந்த கர்த்தாக்களாக. இவ்வாறான இந்த பாதையை பற்றி நாம் பேசும் பொழுதே மற்றவர்கள் நினைப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் வரும். அந்த நினைப்பு எவ்வாறு இருக்கும் என்றால், இவன் என்ன வானத்திற்கும் பூமிக்கும் பேசிக் கொண்டிருக்கிறான், இவனால் என்ன ஆகப் போகிறது, என்ன இவனுக்கு பித்துநிலை ஆகிவிட்டதா என்ற சிந்தனைகள் உங்கள் உள்ளே ஊடுருவும். அந்த ஊடுருவும் அந்த தருணம் எல்லையில்லா பேரறிவோடு ஒன்றே ஒன்றுதான், தெய்வீக ஒழுங்குவதி மிக சிறப்பாக வழி நடத்துகிறது, மிகச்சிறப்பாக வழி நடத்துகிறது என்ற ஒற்றை சிந்தனைகள் இணையும் போது திரும்ப அதே எண்ணம் உங்களை எவ்வாறு அழைத்துச் செல்லும் என்றால், அடாடா இவ்வளவு உயர்ந்த விளக்கங்களை தரும் இவருக்கு அந்த எல்லையில்லா பேரறிவு எவ்வாறு, அடாடா இதே போல் நாமும் என்று பேசிக்கொண்டே இழுத்து நாம் தான் அவரும் என்ற ஒரு உயர்ந்த இடத்தில் நாம் இருவரும் ஒன்றாகும் அந்த சங்கமம், அந்த சங்கமிக்கும் அந்த தருணம், அடடா இதுவே தர்ம தரிசனம். எல்லையில்லா பேரறிவு நமக்கு அளித்த ஆசீர்வாத தன்மையின் உயர்ந்த நோக்கம் இந்த பயணத்தின் இறுதியும் உறுதியும் தொடக்கமும் தொடங்குதலும் அனைத்துமே நன்மைக்காக. நன்மை என்பது இன்பம், இன்பம் என்பது பரிபூரணம், முழுமை, முதன்மை. முதன்மை என்பது தொடக்கமும் முடிவும் கொண்ட நேர் சுற்று, அதாவது உருண்டை. இந்த உருண்டையே பூமி உருளை என்று நமது முன்னோர்கள் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு விளைச்சலிலும் ஒவ்வொரு காரணத்திலும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஒவ்வொரு எழுத்துக்களிலும் ஒவ்வொரு வடிவங்களிலும் ஒவ்வொரு உணர்தலிலும் உணருங்கள். இவ்வுணர்வுகள் அனைத்தும் அற்புதமானவை. அந்த அற்புதத்தில் தேடி தேடி அந்த அற்புதத்தில் அற்புதத்தை தேடி தேடி அற்புதமாகும் ஒரு அன்பு புத்தகமாக. இந்த அற்புதம் என்பது அன்பு புத்தகம். நீங்கள் எத்தனை முறை எத்தனை பக்கங்களில் என்ன தேடினாலும் அது ஒன்றே. எழுத்துக்களாக மாறி மாறி வேறு வேறு உருவங்களாக இருக்கும், ஆனால் அது புத்தகம், அது புதம், அற்புதம், அன்பு புத்தகம். சதுரங்கத்தில் வெட்டுப்பட்டா தண்ணீர் விடாதே, பெண்ணங்கத்தில் ஒட்டிக்கிட்டா கவலைப்படாதே, விளையாடு விளையாடு பிடிய பிடிய விளையாடு, கொண்டாடு கொண்டாடு குதிச்சு குதிச்சு கொண்டாடு. மரியா சிங்கம் ரெண்டு நரம்புக்குள்ளே நட்பு உண்டு, சேர்ந்ததடா கர்வம் கொண்டு தெரிக்குது பார் நெருப்பு துண்டு. நம்ம காட்டிலே பயப்பே நம்ம காட்டிலே. நன்றி. NMK எல்லையில்லா பேரறிவு, நான் மெசரபிள் நாலேஜ், த ஹைவே. வணக்கம். இப்பொழுது நீங்கள் இந்த சிடியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த சிடியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இரண்டு நண்பர்களாக அல்லது வேறு வேறுபட்ட வேறு வேறு நண்பர்களாக யாராக இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் புரியும் அந்த அர்த்தங்கள் வேறுபடும். புரிகிறதா? அதாவது கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயங்கள் ஒவ்வொருவரின் தன்மைக்கு ஏற்றவாறு. இப்பொழுது நான் தனியாக அமர்ந்திருக்கிறேன் என்றால் எனக்குள் வரும் சிந்தனைகள் என்னை சார்ந்தவை. என்னை சார்ந்தது என்றால் என்னை சூழ்ந்த ஒரு மர டேபிளாக இருக்கலாம், சுற்றும் ஃபேனாக இருக்கலாம், அருகாமையில் ஓசை எழுப்பும் குயிலாக இருக்கலாம், என்னுடைய நேற்றைய சிந்தனையின் தாக்கமாக இருக்கலாம், நான் அமர்ந்திருக்கும் மெத்தையாக இருக்கலாம், நான் சாய்ந்திருக்கும் சோபாவின் குஷனாக இருக்கலாம்,
எல்லாமும் ஆற்றலுடையவை. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். அந்த ஆற்றலில் இருந்து நமக்கு வரும் அந்த தற்சமய அனுபவம் இருக்கிறதே, அது மிக சிறப்பானதா என்று பகுத்தறிந்து பார்க்கும் நோக்கமே இந்த சீடியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது நண்பர்களாக இருந்தாலும் நீங்கள் அதை வியாபித்து விளக்கிக் கொள்ள விவாதங்கள் செய்ய வேண்டாம். இதை கேட்டு முடித்த பின் உங்கள் தன்மையிலிருந்து அவரை பாருங்கள், அவரின் தன்மையிலிருந்தும் நீங்கள் பாருங்கள். இந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீர்கள். இது எளிமையான பயிற்சி. உங்களை உங்களுக்குள் இருந்து உங்களை தேடும் இந்த பயணம், நீங்கள்தான் பிறர் என்ற சிந்தனையில், அதாவது நீங்கள் எவ்வாறு அவரை நினைக்கிறீர்களோ அவ்வாறே முதலில் அவர் உங்களிடம் பேசுவார். திரும்ப நீங்கள் அமைதியடையுங்கள், அப்பொழுதும் ஒன்று அவர் பேசுவார், அப்பொழுது அவர் நிலையிலிருந்து பேசுகிறார். ஆனால் அந்த அவரின் நிலை என்பது அவரை சார்ந்தது அல்ல. அவர் வேறொரு பெண்ணை நினைத்திருக்கலாம், அல்லது நேற்றைய அனுபவத்தை நினைத்திருக்கலாம், அல்லது நீங்கள் அனுபவித்திருந்த அந்த சூழலை நினைத்திருக்கலாம், அல்லது நீங்கள் அணிவித்திருக்கும் அந்த செயினை ரசித்திருக்கலாம். அந்த செயின் மூலமாக அவருக்கு ஒரு எண்ணம் எழுந்திருக்கலாம். ஆதலால் இந்த எண்ணம் என்பது எழுந்து கொண்டே இருப்பது, கடல் அலை போல ஓயாமல் எழுந்து கொண்டே இருப்பது. அந்த எண்ணத்தை சீர்படுத்த வேண்டும் என்றால், அந்த எண்ணத்தின் மூலமாக நாம் சிறப்பான பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்றால், அந்த எண்ணங்களை மிக கூரிய விழிப்புடன் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த நினைப்பு வருகிறது, ஏன் இந்த நினைப்பு, ஏன் இந்த நினைப்பு. இதுவே முயற்சி, இதுவே அருந்தபணி, அருந்தவம், கடும் முயற்சி என்பது சொல்வார்களே, கடும் முயற்சி, மிக கடுமையாக போராட வேண்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் சும்மா வரவில்லை. ஒவ்வொரு எழுத்துக்களும் நிச்சயமாக ஒரு உயர்ந்த அர்த்தத்தை விளக்குவதற்காகவே இணையும். நீங்கள் தவறாக இணைத்தாலும் அது நிச்சயமாக தவறான ஒரு அர்த்தத்தை இயம்பாது. இது நிச்சயமாக அறுதிட்டு நான் கூற முடியும். சொன்னால் ஆயுளும் கூடும், பாபா தேவி உன் பேரை சொன்னால் ஆயுளும் கூடும், பாபா தேவி கண்களில் வந்து நேரம் நெருங்கும் நான் வந்து பெண் பார்க்க நீ என்று மண் பார்க்க மயக்கம் அழகிய கண்கள் துடிக்கும் ஆலிங்கனங்கள் பரவசம் இங்கு அனுமதி இலவசம் தன்னை மறந்த அனுபவம் ரெண்டு கண்களில் அபிநயம் தேகம் கொஞ்சம் திளிர்க்கின்றதே மேகம் மிதக்கின்றதே மெழுகாயுருகும் அழகே ஒரு காதல் மயக்கம் அழகிய கண்கள் அதனால் போராட்டம் என்ற ஒன்று வேண்டும், போர் என்ற ஒன்று வார்த்தை, இதெல்லாம் தெரியாத மனிதர்களா இந்த வார்த்தைகளை உருவாக்கி இருப்பார்கள். நாம் தானே அவர்களாக அன்று இருந்தோம். நமது நியதி அறியாமை நிலையில், மதிப்பிறந்த நிலையில் நாம் குற்றம் குறை கூறிக்கொண்டு மற்றவர்களை அடிமைகளாக அல்லது மூடர்களாக பாவிக்கும் அந்த செயலை விடுத்து, ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு எழுத்துக்களும் இணைந்துள்ள அந்த பந்தம் தெய்வீகத்தால் உருவாக்கப்பட்டது. அதனால் நன்மையாக சிறப்பான ஒரு அர்த்தத்தையே நம்மை அழைத்து செல்லும் ஒரு மந்திரங்களாகவே, ஒரு எந்திரங்களாகவே நம்மை அது வழிநடத்தும். பஞ்சபூத தந்திரங்கள், பஞ்ச தந்திரங்கள் என்பார்களே, பஞ்ச பூதத்தின் தந்திரங்கள், அதாவது பஞ்சபூதங்களுடைய அந்த ஆற்றல் நமக்கு எத்தன்மைகளில் விளங்குகிறது என்றால், ஒரு எந்திர தன்மையில் நாம் எவ்வாறு வேண்டுமானாலும் அவர்களை நீட்டித்து செல்லலாம். நாம் கண்டது ஆறறிவு, நீ கொண்டது பேரறிவு, நாம் கற்றது ஆறு மொழி, நீ பெற்றது நூறு மொழி, கீறல் களையம் துன்பமில்லை, இதய கோளாரேதும் இல்லை, தந்திர மனிதன் வாழ்வதில்லை.
அதை தண்ணீராக ஓட செய்யலாம், வெப்பமாக எரிய செய்யலாம். எல்லாமே அந்த பஞ்ச தந்திரங்கள், அந்த எந்திரங்கள் நமக்கு இயற்கை தாய் வழங்கிய அருளிய பிரசாதங்கள், ஆசீர்வாதங்கள். அதனால் போராட்டங்கள் என்றால் இதுவே போராட்டம். எண்ணங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. ஏனென்றால் எழுந்து கொண்டே எண்ணங்கள் இருந்தால் மட்டுமே உங்களுடைய நல்லெண்ணமோ கெட்ட எண்ணமோ அது விளைச்சலாக விளைவிக்க வேண்டிய ஒரு ஆற்றலை அங்கு அந்த இயக்கம் இயம்பிக் கொண்டிருக்கிறது. அதனால் அதை தடுக்க முடியாது. ஆனால் அந்த செயலை செப்பனிட முடியும், சீர்தூக்கி சிறப்பாக வழிநடத்தி ஒரு வாய்க்கால் வெட்டி அதை விளைச்சலுக்கான பாதையில் செலுத்தி விளைச்சலை எதிர்நோக்க முடியும். ஆனால் வாய்க்காலில் நாம் தேவையில்லாததை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அது கசிவால் விளைந்து கொண்டேதான் இருக்கும். அந்த விளைச்சலை தடுத்து காத்து களை பிடுங்கி செய்யும் செயலே சும்மா இருந்து தவம் ஏற்றும், சுமை தவிர்த்து தவம் ஏற்றும், எண்ணங்களை கவனிக்கும், எண்ணங்களை சீர்தூக்கி சிறப்பித்து பார்த்து எண்ணங்களை செழுமைக்காகவும் வளமைக்காகவும் பயன்படுத்தும் ஒரு பக்குவ நிலை. அதனால் எண்ணங்களின் மீது மட்டும் நான் பேசும் பொழுது எண்ணங்களுக்குள்ளே நான் சென்று விடுகிறேன். எண்ணங்கள் என்பது மிக அற்புதமான ஒரு இயக்கம், எழுந்து கொண்டே இருக்கிறது. நான் எத்தனை முறை எங்கு நின்று எப்படி தடுத்தாலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் அந்த வளர்ந்து கொண்டிருக்கும் நிலையை நான் தடுக்க முடியாது என்று ஒத்துக்கொண்டு இதுவும் ஒழுங்கு விதி எனக்கு கொடுத்த பாடங்கள் என்று நன்றி தெரிவித்துவிட்டு அந்த பாதையில் அந்த எழுந்த சிந்தனைகளோடு திரும்ப திரும்ப நானும் எண்ணமாக ஊடுருவி அந்த எண்ணத்தை வழிநடத்தி எனக்கு இந்த எண்ணம் தான் வேண்டும், என்னுடைய எண்ணம் எப்பொழுதும் எல்லையில்லா பேரறிவை சார்ந்தே இருக்கட்டும், அதாவது முழுமைகளை விரும்பும், உயர்ந்தவைகளை ஆராதிக்கும் முதன்மைகளாக நான் முதல்வனாக திகழ்வதற்கு எது சாத்தியமோ அந்த சாத்திய கூறுகளை மட்டுமே நான் ஆராய்ந்து ஆராதித்து அதனுள்ளே ஊடுருவும் உயிரோட்டமாக இந்த இயக்கத்தின் இயக்கமாக, இவ்வியக்கத்திற்கு வித்தாக, விதையாக, விளக்கமாக, விளைச்சலாக என்று இந்த எண்ணங்களுக்குள்ளே எண்ணங்கள் என்னை வெகு தூரம் அழைத்து செல்கின்றன. அந்த வெகு தூரம் தூரம் என்பதை அறியாத தூயமாக அந்த தூயத்தின் பாதையில் எனது ஒவ்வொரு கணமும் இன்பத்தை மட்டுமே நல்கும் தருணங்களாக அமைகிறது. அந்த தருணங்களை உங்களோடு பகிர்வதில் எனக்கு இதில் பகட்டொன்றுமில்லை. இதை கேட்கும் சில நண்பர்கள் நான் கண்கூடாக காண்கிறேன், அவர்களுக்கு இது எப்படி பேசிட முடியும், என்னத்தை அவர் பேசிட போறார் அப்படிங்கறத கேட்கறது என்னோட எண்ணங்களில் விளைகிறது என்றால் நிச்சயமாக உங்களுடைய எண்ணத்தில் அல்லாமல் நான் கற்பனை கொண்டு பேசவில்லை. உங்களுடைய எண்ணத்தை பாழ்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. நீங்கள் இந்த அளவுக்கு தாழ்ந்து சிந்திக்கிறீர்கள் என்று நான் உங்களை குறை சொல்லவில்லை. அப்படி குறை சொன்னால் என்னிடமே அந்த குறை இருக்கிறது என்று பொருள். ஆனால் என்னிடம் அந்த குறை இருக்கிறது என்று பொருள். ஆனால் எனக்கு முன்னால் இருக்கும் ஒரு சிந்தனை தான் எனக்குள் இடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இடப்படுதலை நான் தடுக்கும் செயலாக, அந்த தவிர்க்கும் செயலாக நான் உங்களை இவ்வாறு கூறுகிறேனே தவிர உங்களை குறை கூறும் நோக்கத்திற்காக அல்ல. சுடலை சம்பளதை உடலில் பூசிக்கொண்டு கைலையாதன் வரும் தாண்டவம், ஜனனம் தாண்டி வந்து மரணம் வேண்டி வந்து இறைவன் ஆடி வரும் தாண்டவம். ஆக என்னுடைய ஒவ்வொரு சாப்டரிலும் ஒவ்வொரு விதமான பேச்சுகளிலும் நீங்கள் வெவ்வேறு விதமான கருத்துக்களை வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு வார்த்தைகளில் வெவ்வேறு அர்த்தங்களாக நீங்கள் உள்வாங்கினாலும் ஒன்றே ஒன்று, நன்மைக்கே நாம் என்ற ஒற்றை சிந்தனையில் என்றும் பிரியாதிருப்போம் என்ற நன்னம்பிக்கையில் நான் இவ்வாறு உங்களை விமர்சிக்கிறேன். விமர்சிக்க நேரும் இத்தருணங்கள் எல்லாம் என் எல்லையில்லா பேரறிவு என்றோ என்னுடைய பிரார்த்தனைக்காக வழி அமைத்த வகுத்து தந்த பிரார்த்தனைக்கான பலன் என்றே கொள்வோம். நடுங்கிவிட பகலும் முடுங்கிவிட சுழன்று சுழன்று வரும் தாண்டவம், இறுகி இறுகி ஒரு இரும்பை போல மனம் திருகி தேடி வரும் தாண்டவம், ஊழி கத்தடிக்க ஆழி குத்தடிக்க அகிலம் நடுங்கிவிடும் தாண்டவம், பாவம் செய்தவனை கோபம் கொண்டு ஒரு சாபம் தீர்க்க வரும் தாண்டவம், தர்மம் காக்கும் நடனம் இது, நியாயம் வெல்லும் தருணம் ரத்தம் பருகும் நடனம் இதன் முற்றுப்புள்ளி மரணம். என் தெய்வீக ஒழுங்கு விதி என்னை மிக சிறப்பாக வழி நடத்துகிறது. மிக சிறப்பாக வழி நடத்தாமல் இருந்தால் நான் இன்று இப்பணியை திருப்பணியாக நிகழ்த்தி கொண்டிருக்க என்னுடைய அனைத்து வேலைகளும், அதாவது இந்த உலகம் சார்ந்து இந்த வாழ்வியலின் அடிப்படையில் என்னை எவ்வளவு தூரம் யார் எப்படி நினைத்தாலும், அதாவது என் வீட்டில் உள்ள மனைவி அங்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது, இங்கு வீட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது, அலுவலகம் அங்கு காத்து கொண்டிருக்கிறது, அலுவலர்கள் அங்கு இருக்கிறார்கள், பல வேலைகள் உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்கள் கூறவில்லை. ஆனால் அவர்கள் கூறினார்கள்,
இது சத்தியம். இதை ஒத்துக்கொள்ளும் மனோப்பக்குவம் அவர்களுக்கு இல்லை. ஏனெனில் அவர்களின் மகத்துவம் அவர்களுக்கு தெரியவில்லை. அது மனைவி ஆனாலும், என் தாய் தந்தையால் ஆனாலும், இந்த சீடியை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஆனாலும், ஒவ்வொருவரின் தன்மை இதுவே. தான் உள்ளுக்குள் உணர்ந்ததை வெளியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது கூட தெரியாமல், அதற்கு அவமதிப்பாக அகன்று வேறொரு சிந்தனையில் பேசுவதாக நாமே காட்டிக் கொள்கிறோமே என்ற மடமைகளை கூட புரியாமல், மகத்துவம் வாய்ந்த மனிதர்கள் நான் என்று பெருமை பேசிக் கொள்கிறோம். தீமை கொள்வதற்கு சிவனின் கோபம் இந்த தாண்டவம், சிவதாண்டவம். இவ்வாறு இந்த அளவுக்கு இதில் மூழ்கி போகிறாரே, இவர் தாம்பத்தியத்தில் அல்லது இந்த குடும்ப சுகத்தில் இனிமேல் இவர் ஊடுருவி வருவாரா, இவர் குழந்தைகளின் மீது பாசம் வைப்பாரா, இவர் ஏன் வானத்தை பற்றி இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று என் மனைவியோ, என் மனைவியின் தாயாரோ, அல்லது என் மனைவியின் சகோதரனோ, அல்லது என் மனைவியின் நண்பர்களோ யாரு வேண்டுமானாலும் நினைத்திருக்கலாம். அது என் மனைவியின் மூலமாக அந்த ஃப்ரீக்வன்சியில் எனது எண்ணத்திற்கு வருகிறது. ஆனால் இதை நான் எடுத்து கூறி அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது அல்ல. அந்த எண்ணங்களை நான் எண்ணங்களாக பாவிக்காமல், அது வெற்று கற்பனைகளால் வந்த மாயம், அதாவது வஞ்சனை. இந்த வஞ்சனையோடு இணங்க வேண்டாம் என்று எண்ணத்தின் மூலமாக, எண்ணத்திற்கு நான் ஒரு கட்டளை விதிப்பேனையானால், அந்த எண்ணம் எல்லையில்லா பேரறிவாக விளங்கி, அந்த விளக்கம் திரும்ப எனக்கு இந்த மாதிரியான கற்பனைகளிலிருந்து காத்துக்கொள்ள, எல்லை சாமியாக எனக்கு முன் வருந்து கட்டி கொண்டு வாழும் தெய்வங்களை நான் கண்கூடாக தரிசித்த அந்த தர்மங்களே என்னை இவ்வாறு பேச செய்யும் தர்மங்கள், அதாவது தருணங்கள். ஒவ்வொரு நிலையிலிருந்தும் ஒவ்வொரு அர்த்தத்தை ஒவ்வொரு விதமாக நான் கூறிக்கொள்வதெல்லாம் எனக்காக, என் முன்னே அமர்ந்திருக்கும் உங்களின் ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் எல்லையில்லா பேரறிவு ஒன்றே என்று இசைந்திருப்பதால் மட்டுமே இந்த இசை தகடு உங்கள் கைகளில் தவழ்ந்திருக்கும். இல்லாவிடில் இந்த சீடிக்கு எந்த விளம்பரமோ, எந்த ஒரு நபரின் ஆர்வத்திற்காகவோ, இல்ல என் பொருள் தேவைக்காக நான் ஏதோ ஒன்று பேசி அதை விற்பனை சந்தையில் வியாபாரமாக்க முயற்சித்ததோ அல்ல. எனக்கு என் இறைவன் தந்திருக்கும் செல்வங்களில் ஒன்று, அதாவது ஒரு நூல் கூட இந்த சீடிக்காக நான் செலவு செய்யவில்லை. ஆனால் இந்த சீடியை நான் விற்கவில்லை. இந்த சீடியை வியாபார கண்ணோட்டத்தோடு நான் கொடுத்த, நான் தரும், நான் அருளும் என்ற இந்த நிலை எப்பொழுது வருமா என்றால், நான் தந்தேன் என்று சொல்லும் சொல் பணத்தை மட்டுமே குறிக்கும். நான் அருளியது என்பது என்னுடைய இந்த ஞானத்தை குறிக்கும். நான் தருவது, தந்தது என்பது பணத்தை குறிக்கும், தருவது என்பது நாணயத்தை குறிக்கும். இவ்வாறு பெறுவதும் பெற்றதும், இப்படி கிடைப்பதும் கிடைத்ததும் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் ஒரு தன்மைகள் ஒளிந்துள்ளன. இந்த தன்மைகளை நாம் சம்பளமாக, சன்மானமாக, புகழாக, அதிகாரமாக, ஏவலாக, ஏகமாக எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோம் என்பது உங்கள் மனதளவில். ஆதலால் எல்லையற்ற பேரரசர்கள், அதாவது என் மீது அளவு கடந்த மதிப்பு மிகுந்த தூயவர்கள், என் விழிகளுக்கு தெரியாமல் எங்கோ பறந்து விரிந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரிடமும் நான் ஒன்று சேர வேண்டும்.
அதற்காகவே இந்த உயரிய பணி. இது நிச்சயம் கோடிக்கணக்கான செல்வந்தர்கள் கோடி எதுவென்று தெரியாத நிலையில் எனது நண்பர்களாக எங்கோ தவத்திற்களாக அவர்களை நான் ஆசீர்வதித்து அவர்கள் என்னை அழைத்து செல்கிறார்கள். இந்த இரு நிலையும் ஒன்றே, அது இந்த சீடியை நீங்களும் நானும் அமர்ந்து கேட்கும் தவநிலை, அருந்தவம். அந்த தருணத்திற்காக காத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் நான் பேச முயலும் உங்களது விருப்பத்தை எல்லையில்லா பேரறிவு நிறைவேற்றி தாரட்டும். எல்லையில்லா அந்த பேரறிவு ஒழுங்கு விதியாக என்னை மிகச் சிறப்பாக வளமைக்காகவும் முழுமைக்காகவும் முதன்மைக்காகவும் திகழச் செய்கிறது, நிகழ்த்தி கொண்டிருக்கிறது, நடத்தி கொண்டிருக்கிறது, வழிகாட்டி கொண்டிருக்கிறது. வழி பெற்று கொண்டிருக்கிறேன், வழியை மறந்து கொண்டிருக்கிறேன், ஒளி பெற்று கொண்டிருக்கிறேன், உண்மையை உணர்ந்து கொண்டிருக்கிறேன், உணர்வாகவே நான் திகழ்ந்து கொண்டிருக்கிறேன், நிகழ்காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறேன். முதலினை அறியாமல் முடிவினை புரியாமல் நடுவினில் விளையாடும் மனிதா, உனை நீ உணர்ந்தாலே உயர்வாவாய். சூதுவாதுகள் தீது சொல்லியே வாழும் மனிதன் தானடா, நீதி கதைகளை எடுத்து சொல்லியும் மாறாதிருப்பதே நடா. நீ கேட்டால் தர அவன் உண்டு என்றும் அவனின்றி அது உண்டு. நாம் பாட நபி பெயருண்டு நலங்கள் பெருகிடும் உனை கண்டு. சந்தன கூடு கண்டு வந்தனம் செய்க இன்று சொந்தம் வந்தமும் ஒன்று சேர்ந்து. எங்கும் உள்ள அல்லாஹ் பேரை சொல்லு நல்ல நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும். நேடு பள்ளம் இல்லா பாதை தரும் அல்லாஹ் பார்வையில் நிம்மதி பிறக்கும். தரும் உண்மை தருமே இனிமை, அதுவே இத்தருணமே. இத்தருணமே இனிமையாக உரிமையாக உண்மையாக. உரிமை என்பது இங்கே நாம் அனைவரும் ஒன்றே என்ற பங்களிப்பு சுகத்தை பங்கிட்டுக் கொள்ளும் அந்த நிலையே, அந்த தவநிலையே உரிமை எனப்படுவது. உரிமை என்பது உள்ளம் சார்ந்தது, உறவுகள் சார்ந்தது அல்ல. ஆனால் அந்த உறவுகள் சேர்ந்து வாழும் தன்மையில் சார்ந்திருக்கும் எண்ணங்களால் விளைவது. சார்ந்திருக்கும் எண்ணங்கள் உரிமையை கொச்சைப்படுத்தும். அதாவது கொள்கைகளை கோட்பாடாக்கி, கோட்பாடுகளை எல்லை கோடுகளாக ஆக்கி, அந்த எல்லை கோடுகளில், அதாவது காலையில் அல்லது என்றாவது ஒரு திருநாளில் நாம் மாவை எடுத்து கோலமிடுவோமே, அந்த கோலத்தில் பல எறும்புகள் ஊடுருவி போகுமே, அந்த மாவுக்காக வரிசையாக அந்த எறும்பு இறை தேடி நகர்தல் இருக்கிறதே, அந்த எறும்புகளுக்கு ஒப்பானவர்கள் அந்த எல்லை கோடு போட்டு அதில் நீடித்த பயணம் என்று அங்கேயே நிலைத்திருப்பவர்கள். ஆனால் நான் இதை வாழ்வியல் அனுபவத்திற்காக, வாழ்வியல் உள்ள ஒரு குறைபாட்டிற்காக, அந்த மாய வலையில் சிக்கியிருக்கும் அந்த மைந்தர்களுக்காக, அந்த சகோதரர்களுக்காக. ஆனால் அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றே என்ற நமது உன்னதத்திலிருந்து பார்ப்போமே, ஆனால் அங்கே கண்ட அந்த அரிசி மாவும், அந்த அரிசியில் ஊர்ந்திருக்கும் அந்த எறும்பும், அந்த ஊறுதல் என்ற நிகழ்வும், அந்த நிகழ்வை காணும் விழியும் ஆக எல்லாமும் நாம் என்ற அந்த உயரிய விளக்கம் வேறு. ஆதலால் ஒவ்வொரு முறையும் பிரித்து பிரித்து தெளிவாக உணர்ந்து ஒவ்வொரு கணத்தையும் அனுபவித்து வாழ்வோம். அந்த வாழ்வியலை தவமாக்குவோம், வாழ்வை இயல்பாக்குவோம். நன்றி நண்பர்களே, வணக்கம். நான் வணங்குகிறேன் சபையிலே.